ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி 2020 செப்டம்பர் 23rd இந்த ராகு கேது பெயர்ச்சி மிதுனம்லேருந்து ராகு வந்து ரிஷபத்திலையும் தனுசுலேருந்து கேது வந்து விருச்சிகத்திலையும் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட்டில் இந்த டிரான்சிட் நடக்கும். இந்த டிரான்சிட் பொதுவாக உலகளாவிய உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட் தான் அடிப்படையில். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மையை தரும், எந்த ராசிகளாம் யோகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ராகு கேது பொதுவாக சர்ப்பகிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு ஒரு ராசிக்கு தேர்ட் ஹவுஸ் மூன்றாம் இடம், அடுத்து ஆறாம் இடம், 10, 11 இந்த நாலு இடங்கள் வந்து ரொம்ப விசேஷம். 3, 6, 10 and 11 அடிப்படையில். இதையும் தாண்டி ஒரு சில இடங்களில் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது யோகம் பெற்றிருந்து அதில் ராகு தசையோ கேது தசையோ இல்லை அந்த புத்திகள் நடந்ததுன்னா நிச்சயமாக எந்த இடத்துல வந்தாலுமே சில நன்மைகளை தரும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது தோஷமே கிடையாது, பை பர்த்லேயே உங்களுக்கு வந்து 11 ராகு இருக்குது, இந்த டிரான்சிட்டும் உங்கள் ராசிக்கு ஃபேவரான இடத்துல வந்திருக்குன்னா இந்த ராகு பெயர்ச்சி உங்களுக்கு டெஃபினட்டாக அதோடைய பலன்களை நிச்சயமாக தரும். 9 கோள்களில் சர்ப்பங்கள் வந்து மெயினாக தடங்கள் பண்ணுறதுக்கு முக்கியமான 2 பிளானட்ஸ் வந்து ராகு கேது. என்னென்ன தடங்கள் உண்டு பண்ணணும், என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தணும், நோய்கள் எப்படி கொடுக்கணும், தொழில் எப்படி நஷ்டங்களை ஏற்படுத்தணும், வேலையில் எப்படி இழப்புகளை ஏற்படுத்தணும், குடும்பத்தில் சண்டைகள் எப்படி ஏற்படுத்தணும், இதெல்லாம் ராகு கேது கொடுக்கறது தான். இது விலகும் பொழுது நிறைய நன்மைகள் நடக்கும். டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் தனித்தனியே என்னென்ன பலன்கள் எப்படி இருக்குன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. ராகு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், உங்களுக்கு வந்து வாரி வாரி வழங்குறதெல்லாம் ராகு தான். யோகம் பெற்றிருந்தால் உங்கள் பர்த் சார்ட்டை செக் பண்ணணும். கேதுவை போல் கெடுப்பார் இல்லை, ஒருவேளை கேது கெட்டு போயிருந்தால் அதிகமாக கெடுக்கும், ஏன்னா புத்தியை வந்து அது அழிச்சு கெடுக்கும். ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை, நீங்கள் எல்லோரும் வச்சுருப்பீங்க ஹாரோஸ்கோப், அதில் ராகு கேதுடைய பொசிஷன் என்ன, அதாவது எந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டு அதிபன் எப்படி இருக்கார், என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த சாரத்தின் அதிபன் எப்படி இருக்கார், இதை தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும். இதுக்காக நான் எல்லா மாதமும் உங்களுக்கு சொல்கிறது தான் lifehoroscope.in. இந்த வெப்சைட்டில் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணணும் விருப்பப்படுறவங்க, தேவைப்படுறவங்க பயன்படுத்துங்க. தேவைப்படலை உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இருக்குன்னா ஸ்கிப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில் ராகு கேது பலன்களை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. மகரம் ராகு கேது பெயர்ச்சி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது என்ன மாதிரியான நல்ல பலனை ஏற்படுத்தும்? 11 இடத்துல கேது, கேதுவால் நன்மைகள் உண்டா? மகரத்தை பொறுத்த வரைக்கும் 7 சனியில் ஜென்ம சனி, ஒரு பக்கம் குரு வந்து உங்களுக்கு 12 இடத்துல விரைய குரு. இப்போ இந்த ராகு கேது பேச கேது 11 இடத்துல இருக்கிறது நல்ல பலனை தருமானு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக 11 இடத்து கேது ஆதாயங்களையும் தரும். எப்படி தரும் இந்த கேது, எப்படிப்பட்ட பலனை தரும்? பொதுவாக கேது வந்து ஒரு தலையில்லாத பாம்பு. அப்படின்னா என்னென்னா ஒரு அதாவது அறிமுகம் இல்லாத சில நபர்கள் வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன், யாருன்னே தெரியாது யார் மூலயமா ஒரு இன்ட்ரடக்ஷன், இல்லை உங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் மாதிரி சடனாக ஒரு கால், எப்படியோ உங்களை கனெக்ட் பண்ணுறாங்க, அதன் மூலயமா ஒரு சடன் பெனிஃபிட் ஆர் கெயின் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து இந்த கேது உருவாக்கும். தொலைத்தொடர்பு, நீங்கள் வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்கன்னு சொன்னோம்னா இந்த கேது பொருளாதாரத்தில் இருக்கும்போது அந்த துறையை சார்ந்தவங்களுக்கு அதிகமாக நன்மையை கொடுக்கும். ஸோ கேது உங்களுக்கு லாபஸ்தானமான 11 இடத்துல இருக்கிறதால மூத்த சகோதரர் வழியிலையும் நிறைய ஹெல்ப் கிடைக்கும். 11 ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் கெயினில் வந்து கேது வரும்பொழுது அதில் புதன் நட்சத்திரம் சனி நட்சத்திரமில் கேதுவுடைய ட்ராவல் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவராக தான் இருக்குது. ஸோ மகரம்க்கு கேது இது நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிருந்தீங்கன்னா அது நடக்க வைக்கிறது தான் கேதுவுடைய வேலை. இன்னொன்று ராகுனா வந்து உங்களுக்கு ஃப்யூச்சராகவும் கேது வந்து உங்களுடைய பாஸ்டாகவும் தான் இண்டிகேட் ஆகும். ப்ரெசென்ட்லேயே இந்த கிரகங்கள் இருக்காது, எப்போவுமே ப்ரெசண்ட்டை டிசைட் பண்ணாத 2 பிளானட்ஸ் வந்து ராகு கேது. ராகு எப்போவுமே நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் என்னன்னா யோசிக்கும், அதாவது ஃப்யூச்சர், அது ஃப்யூச்சர் டென்ஸ் மைண்டு. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், 2 அப்புறம் என்ன பண்ண போகிறோம், 10 அப்புறம் என்ன இதை சேர்த்து வைக்கணும், இந்த பிளான் எல்லாம் ராகு கொடுக்குறது. இப்போ கேது 11 இருக்கிறதுனால பாஸ்ட் டென்ஸ், ஏற்கனவே ஒரு பிளான் ரொம்ப வருஷமாக பண்ணோம் நடக்கவே இல்லை, இப்போ அதை கொண்டு வரும், நடக்கிறதுக்கு உண்ண வாய்ப்பு கொடுக்கும். 5 முன்னாடி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன், இப்போ அதுக்கு உண்ண ஆப்ஷனை கொண்டு வரும். 3 பிஃபோர் ஒருத்தரை பார்த்து ஒரு விஷயத்துக்கு அப்ரோச் பண்ணிங்க, ஆனால் அவர் எந்த சிக்னலும் கொடுக்கல, இந்த மாதிரி அவர் கூப்பிட்டு உங்களுக்கு சிக்னல் கொடுப்பார், அதாவது பாசிட்டிவான ஆன்சர். இதெல்லாம் மகரம்க்கு உண்டு. ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும், பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், ஜாப், மணி, இதுக்கெல்லாம் கேதுவால் ஒரு திடீர் ஆதாயங்கள், இல்லை முன்ன செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட், இல்லை முன்னாடி நீங்கள் பண்ண முயற்சி, அதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை கேது உண்டு செய்யும். ராகு என்ன பண்ணுவார், 5 இடத்துல ராகு, ஜென்மத்தில் சனி, இந்த 5 ராகு வரும்போது ஒரு இன புரியாத கவலை, குடும்பத்தை பற்றின ஒரு பயம், மனைவி மக்கள் உங்கள் குடும்பத்தை பற்றின ஒரு இன புரியாத கவலை, எதிர்பார்ப்பு, இப்படி தான் நடந்துக்கணுன்ற எதிர்பார்ப்பு, உங்கள் மகன் இப்படி தான் நடந்துக்கணும், உங்கள் மகள் இப்படி தான் நடந்துக்கணும்,
அவங்க இப்படி படிக்கணும், அவங்க இப்படி ஆரோக்கியமாக, இந்த எதிர்பார்ப்புனால வரக்கூடிய மன உளைச்சல், உங்களுடைய பேரண்ட்ஸை பற்றின சில கவலைகள், அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றின சில கவலைகள், இதெல்லாம் அந்த ராகு கொடுக்கும். அதே மாதிரி ராகு நடக்காதெல்லாம் நடந்துருமோன்ற பய உணர்வு கொடுக்கும். ஏதாவது நமக்கு கெடுதலாக நடந்துருமா, ஏதாவது நோய்கள் வருமா, இல்லை வேறு ஏதாவது தவறுகள் நடக்குமா அப்படிங்கிற பய உணர்வு கொடுக்கும். இது ஐந்தாம் இடத்துல உள்ள ராகு செய்யும். அதே மாதிரி இந்த ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால அடுத்த ஒரு 1.5 வருஷம் ஜென்மத்திலையும் சனி, ஐந்தாம் இடத்தில் ராகு, அதாவது ரிஷப ராகு. ஸோ ரெண்டு காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், டென்ஷன், தினமும் எல்லாமே இருந்தாலும் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது, ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் போயிட்டே இருக்கும், மன உளைச்சல். சனி பார்வை 7, ராகு 5, மனதிலையும் தெரியவில்லை, உடல்லையும் தெம்பு இல்லை, அந்த மாதிரியான ஒரு பலன்களை இந்த ராகு சனி காம்பினேஷன் ஏற்படுத்தும். ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் அண்ட் மைண்ட் அண்ட் ஃபேமிலி, இந்த மூணு விஷயத்தில் கவனமாக இருந்தால் நல்லது. எப்படி கவனமாக இருக்கிறது? ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்தில் மற்றவங்க சொல்கிறத கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். மெயினாக மற்றவங்க ஏதாவது நல்லது சொன்னாலும் சரி, கெட்டது சொன்னாலும் சரி, அதை அப்படியே எடுத்துக்காமல் எமோஷன் ஆகாமல் சிந்தித்து செயல்படுங்க. இது வந்து உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் குழப்பங்களையும் பிரச்சனையும் தவிர்க்கலாம். அடுத்தது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்து, இந்த 5 ராகு வரும்பொழுதும் ஜென்மத்தில் சனி இருக்கும்போதும் ஆரோக்கிய தொந்தரவுகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆரோக்கியத்தில் கூடுமான வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் ஃபிட்னஸை நீங்கள் பார்த்துங்க. நாம் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோமோ நிச்சயமாக அது நம்ம காப்பாற்றப்படுவோம். நாம் எதை ரொம்ப அலட்சியப்படுத்துகிறோமோ டெஃபினட்டாக அந்த அலட்சியத்தினால நமக்கு வரக்கூடிய விளைவுகள் வரும். அதுக்கடுத்தது உங்களுடைய ட்ராவலிங், நீங்கள் பயணம் பண்ணுறீங்க, உங்களுடைய வெஹிக்கிள்ஸ், உங்களுடைய ட்ராவல், உங்களுடைய ட்ராவல் ஏரியா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. புதிய நபர்கள்ட்ட பழகும் போதும் கவனமாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சமயத்தை ரொம்ப யோசிச்சு செய்யுங்க. உங்கள் பேர்த் சார்ட் நல்லா இருந்தால் அதர்வைஸ் அன்லெஸ் இது நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக யோசிச்சு செய்கிறது நல்லது. ஸோ ஓவராலாக மகரம்க்கு சொல்லக்கூடிய பலன் என்னென்னா செலவுகள் அதிகரிக்கும், தடுக்க முடியாது. வரவுகளை அதிகரிக்க வழியை தேடுங்க. ஃபேமிலியில் குழப்பங்கள் அதிகரிக்கும், நிறுத்த முடியாது. சமாதானம் போகிறதுக்கு நீங்கள் அமைதியாக இருந்துடுங்க. பயணங்கள் அதிகரிக்கும், அதையும் நீங்கள் தடுக்க முடியாது. அந்த பயணங்களில் சுபமாகவும் சேஃபாகவும் இருக்குது, உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. மகரம், பி சேஃப், ரொம்ப காஷியஸாக இருங்க, நன்மை உண்டாகும். இப்போ நீங்கள் பார்த்தது ராகு கேதுவுடைய பெயர்ச்சியுடைய ஒரு பொதுவான பலன், ஒரு ஒரு ராசிக்கு நான் கொடுக்கறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி இதோடைய பலன் தெரிஞ்சுக்கிறது? உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல எடுத்து என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு ராகு எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, 10 இருக்கா, 11 இருக்கா, 2, 3, 5, 8 இடத்துல இருந்ததுன்னா ராகு வந்து கண்டிப்பாக கெழுபலை செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த வீட்டுடைய அதிபனை பற்றியும் பார்க்கணும், நட்சத்திர சாரத்தை பற்றி, இதெல்லாம் ஒரு டீட்டெயில் அஸ்ட்ராலஜி, இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக படித்தால் தான் புரியும். முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள், இல்லை ஏற்கனவே வச்சுருக்கீங்களா எடுத்து பாருங்கள். அந்த இடத்துல ராகு என்ன டிகிரியில், என்ன நட்சத்திரமில் இருக்குது, பகை நட்சத்திரமில் இருக்கா. இப்போது இது வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படின்னு நான் எவ்ரி மந்த் உங்களுக்கு சொல்கிறது தான், மறுபடியும் சொல்கிறேன், தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. லைஃப் ஹாரோஸ்கோப் .in வெப்சைட்டில் போங்க. உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, உதோட ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜென்ரேட் பண்ணிங்க, அந்த ஹாரோஸ்கோப் ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் அந்த சார்ட்டில் ராகுவுடைய பொசிஷன் பாருங்கள், அதோடைய ஸ்டார், அந்த ஸ்பூடம்னு இருக்கும், அதாவது நட்சத்திர பிரிவுகளில் ராகு அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டார்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது என்ன ஸ்டாரில் இருந்து செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ராகு ப்ளஸில் இருக்காரா மைனஸ் இருக்காரான்ட்டு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க. அப்போ தான் இந்த ராகுவுடைய ட்ரான்ஸிட் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி கேது 8 வந்தோடனே பயப்பட வேண்டாம், ஏன்னா சிகிச்சைகள்லாம் வந்து இந்த கேது வந்து பொதுவாக கொடுக்கறது தான். அப்போ கேது வந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கினாலும், அந்த கேதுடைய ஸ்டார் என்ன, அதோடைய பொசிஷன் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராகு கேதுடைய பெயர்ச்சி உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் பிறவி ஜாதகமுக்கும் என்ன மாதிரியான பலனை தரும். இதில் குறிப்பாக ராகு திசையோ கேது திசையோ நடக்கிறவங்க, ராகு புத்தியில் கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டீப்பாக பலனை கொடுக்கும். மீன்ஸ் மற்ற கோள்களுடைய இன்ஃப்ளூன்ஸை விட அந்த தசா புத்தி நடக்கும்பொழுது அப்போ அந்த பிளானெட்டுக்கு வந்து வீரியம் அதிகம், அதோடைய சார்ஜ் பவர் அதிகமாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தசா புக்தியில் என்ன நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதையும் தாண்டி உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும், எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது, எனக்கு சில கிளாரிஃபிகேஷன் வேணும், எனக்கு வந்து சில ப்ரிடிக்ஷன் அபவுட் மை கரியர் வேணும், இல்லை ஹெல்த்துக்கு வேணும், இல்லை ஃபேமிலி பற்றி வேணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சனலாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கூட, தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஃபோன் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.